இந்த வீடியோல நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் என்னன்னு பார்க்க போறோம். ஏழு கீ பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏழே பாயிண்ட் அதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு எழுதிட்டா போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் பண்ணுறதுனால எப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க் ஆப்வியஸாக நான் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் பண்ணிடுறேன். அது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ஷேரிங். என்ன ரிசோர்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன்? இப்போ என்கிட்ட ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது, இல்லை என்கிட்ட ஐஓ ஆப்ரேஷன் ஏதோ இருக்குது, தட் இஸ் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் இருக்குது, இல்லை ஒரு ரொம்ப பெரிய டேட்டா பேஸ் இருக்குது. இந்த டேட்டா பேஸோட சைஸ் வந்து ஒரு 1000 TB வச்சுக்கோங்க. அப்போ இந்த 1000 TB டேட்டா பேஸை வந்து நான் ஒரு ஒரு சிஸ்டம் என்கிட்ட என் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் அஞ்சு டிஃப்ரெண்ட் நோட் இருக்குன்னு வச்சுக்கலாம். நோட் ஒன், நோட் டூ, நோட் த்ரீ, நோட் ஃபோர், நோட் ஃபைவ், இந்த மாதிரி அஞ்சு டிஃப்ரெண்ட் நோட்ஸ் இருக்குது. இந்த அஞ்சு டிஃப்ரெண்ட் நோட்லேயும் நான் இந்த 1000 TB உள்ள டேட்டா ஸ்டோர் பண்ணேன்னா அது ஃபீஸிபிளாக இருக்காது. அப்போ ரிசோர்ஸ், காமன் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி டேட்டா பேஸ் ஐயோ என்னதான் இருக்கும், இதை வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் நோட்ஸ், அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியாது. தட் இஸ் ரிசோர்ஸ் ஷேரிங். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் டு ரிமோட் ரிசோர்ஸஸ். ஆக்சஸ் டு ரிமோட் ரிசோர்ஸஸ்னா என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு எம்என்சி கம்பெனி, எக்ஸ்னு ஒரு எம்என்சி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த எக்ஸ்ங்கிற எம்என்சி கம்பெனியோட பேரோல் டேட்டா இருக்குது. பேரோல்னா என்ன, சேலரி, எவ்வளோ லீவ், எவ்வளோ பெனிஃபிட், என்ன எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டீட்டெயில்ஸ், கான்ஃபிடென்ஷியலான டீட்டெயில்ஸ், இதை வந்து வெளியே லீக்கும் ஆகிடக்கூடாது. அப்போ நான் இந்த மொத்த டீட்டெயில்ஸை ஒரு ஒரு நோட்லேயும் வச்சேன் அப்படின்னா ஃபீஸிபிளாக இருக்க போகிறது இல்லை. ஸோ இந்த மொத்த டீட்டெயில்ஸை ஏதாவது ஒரு ரிலேயபிளான ஒரு க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த க்ளவுட் வந்து எங்கே வேணால், சர்வர் எங்கே வேணால் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், அங்கே ஸ்டோர் பண்ணிட்டு அந்த டேட்டா, ரிமோட்டில் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா நான் அக்ராஸ் ஆல் நோட்ஸ் எங்கெல்லாம் தேவையோ ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டிபியை பொறுத்தவரையும். செகண்ட் யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை பற்றி அப்பப்போ நியூஸில் ஏதாவது பார்த்துருப்பீங்க. இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு ஒரு ஊர்லேயும் டெவலப் பண்ண முடியுமா? இப்போ திருச்சியில் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், சென்னையில் ஒன்று, கோயம்புத்தூர்லன்னா ஃபீஸிபிளாக இருக்காது. இப்போ சப்போஸ் ஐஐடி டெல்லியில் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அங்கே மட்டும் இருக்கும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணோன்னா த்ரூ நெட்ஒர்க்கிங் கால்ஸ், நெட்ஒர்க் வழியாக ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ரிமோட்டில் இருக்க ரிசோர்ஸ். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது? ஐஐடி டெல்லியில் இருக்குது. ஆனால் அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா சென்னையிலேருந்தோ, பாம்பேலேருந்தோ, எங்கேருந்து வேணாலும் த்ரூ நெட்ஒர்க், த்ரூ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. தென் இன்க்ரீஸ் பர்ஃபார்மன்ஸ் பர் காஸ்ட் ரேஷியோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவரால் என்னோட பர்ஃபார்மன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டோட்டல் காஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா நார்மல் கம்ப்யூட்டிங்கோட டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் பெட்டராக இருக்குது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரிலேயபிலிட்டி. ரிலேயபிலிட்டினா என்ன? நான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கை நம்ப முடியணும். இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, சே சர்ச் இன்ஜின் கூகுள்து இருக்குது. அப்போ அவங்க அந்த கூகுள் சர்ச் இன்ஜினை ரிலே பண்ணுற மாதிரி இருக்கணும், அங்கேருந்து வர ரிசல்ட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ ரிலேயபிலிட்டியை ஃபர்தராக மூணு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டினா என்ன? நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு போகிறீங்க, அது காட்டுது 404 சர்வீஸ் நாட் அவைலபிள், சர்வர் அன்ரீச்சபிள் அப்படின்னு காமிச்சா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கா. ஸோ எப்போதுமே அந்த ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கணும். தென் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா என்ன? நீங்கள் இப்போ கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு போகிறீங்க, போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னு சர்ச் பண்ணுறீங்க, அது மொபைல் கம்ப்யூட்டிங்கை பற்றி ரிசல்ட் தருது. அப்போ என்ன ரிசல்ட் நீங்கள் இன்டென்ட் பண்ணி தேர்னிங்களோ அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை இல்லை. தட் மீன்ஸ் அங்கேருந்து வர டேட்டா ரிசல்ட் வந்து ரிலையபிளாக இல்லை. தென் ஃபால்ட் டாலரன்ட். ஃபால்ட் டாலரன்ட்னா என்ன? இப்போ நான் ஒரு இ பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். ஸோ இ பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மொத்த ஸ்டேட் பேங்க்கோட நெட்ஒர்க் ஒரே ஒரு சர்வரில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த சர்வர் ஃபெயில் ஆனாலும் பேக்கப் சர்வரில் ரன் ஆயிடும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்காக இருந்தால் ஃபால்ட் டாலரண்ட்டாகவும் இருக்கணும். தென் வந்து ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டினா என்ன? ஸ்கேலபிலிட்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க்கில் வச்சுக்கோங்க, இன்னி டேட்டில் 1 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நாளைக்கு இது என்ன ஆச்சு அப்படின்னா 1 மில்லியன்லேருந்து 4 மில்லியன் யூசர்ஸ் ஆயிடுச்சு நெட் பேங்கிங்கில். அப்போ 1 மில்லியன் யூசர்ஸ்க்கு நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு, ஆனால் 4 மில்லியன் வந்தோடனே கிராஷ் ஆகுது அப்படின்னா கரெக்ட் இல்லை. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கோட இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் பண்ண முடியணும். ஸோ நான் எவ்வளோ லோடு ஹேண்டில் பண்ணுறனோ அந்த லோடை என்னால் ஸ்கேல் பண்ண முடியணும். தென் வந்து மாடுலாரிட்டி அண்ட் இன்க்ரிமெண்டல் எக்ஸ்பேண்டபிலிட்டி. இப்படின்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட 4 நோட் இருக்குது, N1, N2,
N3, N4. எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால N4 வேணாம். அப்போ நான் N4-ஐ ரிமூவ் பண்ணிடுறேன். ஏதோ ஒரு காரணத்தினால புதுசாக ஒரு நோட் ஆட் பண்ணும் N6 ஆட் பண்ணிடுறேன். அப்போ மாடுலாரிட்டி அண்ட் இன்க்ரிமெண்டல் எக்ஸ்பேண்டபிலிட்டினா என்னன்னா, எப்போ வந்து என் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் நெட்ஒர்க்கில் நோட்ஸ் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ண முடியணும், எப்போ ரிமூவ் பண்ணுமோ ரிமூவ் பண்ண முடியணும். மாடுலாரிட்டினா என்ன, இந்த ஒரு ஒரு நோடும் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அதை தான் வந்து நம்ம மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தமே இந்த 7 பாயிண்ட்ஸ் தான். இந்த 7 பாயிண்ட்ஸ் அகைன் இங்கே இருக்கு பாருங்க, ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க, நான் சொன்ன அதே விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ செமஸ்டரில் உங்களுக்கு எழுத யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பெனிஃபிட்ஸ் என்ன என்ன அப்படின்னு மேபி இந்த கொஸ்டின் கூட கேட்டால் கேட்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின், மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.